உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அங்க கையில என்ன இருக்கிறது வேறங்கோ? வாழைப்பூ. வாழைப்பூத்தி என்ன சொல்றேன், வாழைப்பூத்தி, வாழைப்பூ. வாழைப்பூத்தியில வந்து நாங்க வடை செய்ய போறோம். நாங்கள் வாழைப்பூத்தி என்று சொல்றாங்க, சில பேர் வாழைப்பூ என்று சொல்லி. உண்மையிலேயே வாழையில இருந்து வார பூ தானே, இப்ப வாழைப்பூ தான். இது வந்து குடல் சம்பந்தமான வியாதிகள் மற்றும் மலச்சிக்கலை வந்து நீக்கக்கூடிய சாமான். மலச்சிக்கலுக்கு நல்ல ஒரு மருந்து, மலச்சிக்கலுக்கு வந்து நல்ல ஒரு மருந்து. இதை வந்து நாங்கள் வரை செய்து சாப்பிடலாம், வெள்ளக்கறி வச்சு சாப்பிடலாம். இன்றைக்கு நாங்கள் வடை செய்ய போகிறோம். இப்போ வரையாதுகள் வந்து சின்ன பிள்ளைகள் சாப்பிட மாட்டோம். வடை மாதிரி செய்து கொடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவோம். இதில் பருப்பும் சேர்த்து வெள்ளக்கறியும் செய்து நான் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா அம்மாட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். இப்போ கிட்டடியில் சாப்பிடல, வரை வந்து அடிக்கடி செய்வோம் நாங்கள். இன்றைக்கு நாங்கள் புதுசாக வந்து வடை செய்து வாங்க போகிறோம். வாங்க, வடை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். தொடர்ந்து எங்களோட காணொலியை பாருங்கோ, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கோ. வாழைப்பூத்தி இந்த இது வந்து கொஞ்சம் வெள்ளை, இது பருவத்துக்கு பிஞ்சு பருவம் பெற மட்டும் அதை உரிச்சு எடுக்கணும் தோல். இதெல்லாம் பாருங்க முத்தி போயிருக்குது. அப்ப இது கொஞ்சம் பிஞ்சு பருவம் பெற மட்டும் உரிச்சு அதை கழிச்சு விட்டுருவோம் நாங்கள். இதெல்லாம் முத்தி போச்சு. வாழைப்பூத்தி வெட்டி போடுறதுக்கு தண்ணி விட்டு வச்சுக்கிறேன். இதுல கொஞ்சம் உப்பு போடுவோமே சொன்னா, அந்த வாழைப்பூத்தியில கயிறு எடுக்கிறதுக்கு உப்பு போடுவோம். சில பேர் இதை பிரித்து பிரித்து எடுத்து போட்டு ஒட்டி எடுக்கிற இப்படி சின்ன சின்ன. நாங்கள் எங்கட முறைப்படி இப்படி தான் போட்டுருந்தாங்க. யாழ்ப்பாணத்து முறைப்படி வாழைப்பூத்தி வெட்டி உப்பில் ஊற வச்சிருக்கு. அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அந்த கயர் எடுக்கிறதுக்காக தான் உப்பு போட்டுருக்குறோம். இப்போ வந்து கடலை பருப்பு சேர்க்க போகிறோம். பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன். இதை இப்போ வந்து உரையில் தான் இடிச்சு எடுக்க போகிறோம் நாங்கள். உங்கள்ட்ட மிக்சி இல்லையோ? மிக்சி இல்லை எங்கள்ட்ட, பலதா போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தான் அடிக்கணும், பெரிய வரல, சின்ன வரல. ஆயிரம் அவ்வளோ சீக்கிரம் வருதான். கட்டி வச்ச வாழைப்பூத்தியை வந்து புளிஞ்சு எடுப்போம். அப்படி தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சு எடுக்கும், ஏன்னா தண்ணி இருக்கும் இதில். ஒரு பிடிச்ச கடலை பருப்பு ஊற வச்சு எடுத்த கடலை பருப்பை சேர்ப்போம். அப்படி சொல்லணும் சரியா? இதில் போடும் காணாம வந்துட்டு அப்போ நாங்கள் பெருசுக்கு மாற்றி போட்டோம். இப்போ வந்து இதில் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்ப்போம். சின்ன வெங்காயம் தான் போடுங்க, வடைக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக கொடுக்கும். நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன். தேவையான அளவு நாங்கள் போட்டுட்டு தான் பார்க்க போறோம். அப்புறம் உப்பு கூடிட்டு தானே சரி. கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், கலந்து விடுவோம்.
உண்மைக்குமே வந்து எங்களுக்கு புலம்பெயர் வாழ் உறவுகள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய ஆதரவுதாரிகள் எங்களோட வீடியோக்குள்ள வந்து நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறீங்க எங்களுக்கு. உங்களோட கருத்துக்களை பார்க்கும்போது வந்து எங்களுக்கு இன்னும் இன்னும் நல்ல நல்ல காணொலிகளை போடணுமென்ற ஒரு ஊக்கம் வந்திருக்குது. தொடர்ந்து இந்த சப்போர்ட்டை தாங்கோ. இது போன்ற நல்ல பாரம்பரிய உணவுகளை நாங்கள் தேடி தேடி முதல் தடவை தான் நாங்களே செய்கிறோம். எங்களுக்கு இது இது பற்றி ஒரு அனுபவங்கள் இருக்காது. முதல் தடவையாக வந்து நாங்கள் செய்து செய்த ஒரு உணவையும் வந்து உங்களுக்கு காண்பிச்சு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆதரவை தாங்கோ. எங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து தான் நிறைய நல்ல நல்ல கொமெண்ட்ஸுகள் வந்து கொண்டிருக்குது. அதை அதை நினைக்கும் போது எங்களுக்கு நிறைய சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் இந்த காணொலி மூலம் வந்து நிறைய உணவுகளை வந்து உட்கொள்கிறோம். உங்களுக்கும் அதுபோன்ற உணவுகள் கிடைக்கணுமென்று நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம். எங்கே எந்தெந்த இடங்களில் இருக்கிறீங்களோ அந்தந்த இடங்களில் வந்துட்டு எது எது ஆரோக்கியமான உணவு கிடைக்குதோ அந்தந்த உணவுகளை உட்கொள்ளுங்கோ. இப்போ வந்து ஆரோக்கியம் கிடக்கூடிய நிறைய உணவுகள்லாம் வந்து சந்தையில் இருக்குது. அதுகளில் வந்து அதிக நாட்டம் கொள்ளாமல் நீங்களே வீட்டில் செய்து ஆரோக்கியமான உணவுகளை வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமென்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோக வந்து வெள்ளை சீனியை வந்து அதிகம் பயன்படுத்தாதேங்கோ. வெள்ளை சீனியில் வந்துட்டு நிறைய ஆபத்தான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்குது. கூடுதலாக நாட்டு சக்கரை, அந்த கருப்பு சக்கரை, கருப்பு சீனியும் இருக்குது, ப்ரௌன் சோர்னு சொல்லிவிடும். அந்த சக்கரையும் ஓரளவு நீங்கள் பயன்படுத்தலாம். வெள்ளை சீனிக்கு பதிலாக அந்த சீனியை பயன்படுத்தலாம். அதை விட நாட்டு சக்கரை உணவுகளில் வந்து நாட்டு சக்கரை அதில் சேர்த்துக்கொள்ளுங்கோ. பனங்கட்டி நாட்டு சக்கரையில் சேர்த்துக்கொள்ளுங்கோ. வெள்ளை சீனியை எவ்வளோ என்றளவு தவிக்கணுமோ அவ்வளோத்துக்கு தவித்துக்கொள்ளுங்க. சொன்னால் வெள்ளை சீனி வந்து நிறைய ஆபத்துக்களை வந்து விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள். ஓகே, தொடர்ந்து எங்களுக்கு வந்து ஆதரவை தாங்கோ. நாங்கள் வடை சுட்டி முடிய தொடர்ச்சியாக அவங்களோட கதைப்போம். எங்களோட வாழைப்பூ பழம் வந்து சுட்டு எடுத்துட்டோம். உண்மைக்குமே நச்சளவுக்கு இல்லை பாருங்கோ, அவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கோ. நீங்களே பார்த்தா தெரியும். இப்போ கடலை வடை மாதிரியே இன்னும் வந்து என்ன சொல்கிறது, நல்ல முறுமுறுன்னு வந்திருக்குது. இப்போ கடலை வடை வந்து நாங்கள் சாப்பிடுறதுல வந்து அந்த ஒரு பசத்தன்மை மாதிரி இருக்கும். ஏற்கனவே சாப்பிட்டு நான் அதெல்லாம் சொல்கிறேன், உங்களுக்காண்டி கொண்டு சாப்பிட காட்டுறேன். ஆஹா, சுழ சுழ எடுத்து வாயில் வச்சுலாம். அங்கே இன்னும் சுட்டுப்பாட்டு கொண்டு இருக்கு பாருங்க, நேரம் போகுது. முகச்சுட்ட வடையை எடுத்து சாப்பிடுவோம், காரண வடையை. இங்கே பாருங்க சத்தம் கேக்கு, சத்தம் கேக்குதா உங்களுக்கு? இங்கே நொறுங்கி போச்சு வடை, அவ்வளோத்துக்கும் முறுமுறுன்னு வந்திருக்குது. அந்த கடலை வடையில் இருக்கிற அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையும் களி மாதிரி இருக்கிற தன்மையும் இந்த வடையில் இல்லை, நல்ல முறுமுறுண்டு வந்திருக்குது. சுவையோ சுவை. வாழைப்பூ போட்டதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, நல்ல டேஸ்டாக இருக்கு. நான் பிறப்பு கூட விரும்பி சாப்பிட்றது என்ன, புதுசு சுட சுட சாப்பிட்றதும் அடிக்கல. சின்ன பிள்ளைகள் உண்மைக்குமே நல்லா விரும்பி விரும்பி சாப்பிடுவோம். உங்களோட பிள்ளைகளும் சாப்பிடணும், மக்கள் இல்லையா வந்தால் நாங்கள் சாப்பிடுவோம். பாருங்கோ, வாழைப்பூதி வர செய்து கொடுத்தா சின்ன பிள்ளைகள் கடைசியில் சாப்பிட மாட்டோம். இதில் எங்களுக்குமே வாழைப்பூதி வர வந்து பெருசாக பிடிக்காது. என்னென்னு சொன்னால் அது சாப்பிட ஒரு கசப்பு தன்மை ஒன்று இருக்கும், காரத்தன்மை உண்டு. இந்த வடையில் அப்படி எதுவுமே தெரியல. பேசுறது உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்கோ. மிக மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு, வயிற்று பிரச்சனை சகல நோய்களையும் வந்து தீக்கும். முக்கியம் வந்து மலச்சிக்கலை வந்து நீக்க தீக்கக்கூடியது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மலச்சிக்கலை நீக்கும். இதை விட நிறைய மருத்துவ குளங்கள் வாழைப்பூவில் இருக்குது. அதை இப்படி ஒரு வட மூலமாக நாங்கள் செய்து கொடுக்கறதுல வந்து நிறைய விரும்பி பிள்ளைகள் சாப்பிடுவினோம். உங்களோட பிள்ளைகளுக்கு கட்டாயம் செய்து கொடுங்கோ. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும். உங்களை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்களேன்னு சொன்னால் உங்களோட செல்ல கையால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அமர்த்தி பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்கோ. நாங்கள் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். அதுவும் எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தையும் தரும் சப்ஸ்கிரைபர் கூடிக்கொண்டிருக்கேன். ஓகே உறவுகளே, உங்களோட ஆதரவுல நாங்கள் எப்போதும் பயணிப்போம். ஒரு அஞ்சு இதுவரைக்கும் ஆதரவு தந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இதுவரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிக மிக நன்றி. நாங்கள் 1000 சப்ஸ்கிரைபரை நெருங்க போகலாம், இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. எங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்தாலும் முதல் வந்த அந்த 1000 பேர் தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி. என்னன்னா அந்த கட்டாயம் இந்த 1000 சப்ஸ்கிரைபராக எங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் வச்சுட்டு சப்ஸ்கிரைபர் வந்தாலும் அது எங்களுக்கு அந்த என்னென்னு சொல்கிறேன், எங்களோட உறவுகள்லாம் நிறையும். ஆனால் எங்களுக்கு முதல் வந்த அந்த 1000 பேரையும் நாங்கள் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டோம். அந்த முதல் வந்த 1000 பேர் தான் எங்களுக்கு உற்சாகம் உற்சாகம்
தொடர்ந்து நாங்கள் காணொலியை போடுறதுக்கு நிறைய ஒத்துழைப்பும் ஆதரவு வந்து அறிவினமாகவே தான். ஓகே உறவுகளே, உங்களோட ஆதரவோடு போது நாங்கள் நிறைய காணொலியில் பதிவிடுவோம். இன்னும் ஒரு அடுத்த நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.